Dear 12th Standard Business Max students, I'm Metro Karunagaran. In example 2.19, you have to evaluate e power x plus 1 by e power x whole square. A plus b whole square la perusaakunga. A plus b whole square formula na a square poduvinga, appuram 2ab poduvinga, appuram b square poduvinga. And the concept da, idha a ungalku a square e power x whole square. 2ab, first all, second all, e power x into 1 by e power x, plus b square na 1 by e power x whole square dx, a plus b whole square, a square plus 2ab plus b square, power kumala power undhudu na multiply aayidu, apo x into 2, 2x maridu, e power x cancel aayidu, verun 2 da arukum. இந்த ஸ்கொயர் இதுக்கு சொந்தம் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஆனால் இதையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸு பவரில் டூ பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் இதுவும் டூ எக்ஸாக மாறிடும் இந்த டூ இங்கே இறங்கும் போது பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும் இ பவர் டூ எக்ஸு டிஎக்ஸ் நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இதை கீழே இருந்து மேலே ரைஸ் பண்ண போகிறேன் அப்போ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ஏன்னா டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் போகும்போது பவரோட சிம்பிள் மாறிடும் இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் டூ எக்ஸோட ஃபார்முலா இ பவர் டூ எக்ஸ் பை டூ எக்ஸ் கூட என்ன இருக்கோ அது பையில் வரும் கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா வெறும் எக்ஸ் வந்துடும் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது டூனா டூ எக்ஸ் வந்துடும் இன்டகிரேட் பண்ணும்போது அப்புறம் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை மைனஸ் டூ எக்ஸ் கூட என்ன இருக்குதோ அது பையில் வரும் ப்ளஸ் சி இப்போ இ பவர் டூ எக்ஸ் பை டூ அப்படியே விட்டுடலாம் நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸ் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் ஆகிடும் அப்போது ஒன் பை டூ இது இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் வேணுன்னா கீழே கூட கொண்டு வரலாம் இ பவர் ப்ளஸ் டூ எக்ஸ் மேலேயே வச்சாலும் வச்சுக்கலாம் கீழே கொண்டு வந்தாலும் ஒன்றும் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்கு வேறு ஒன்றும் கிடையாது ப்ளஸ் சி திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் இன்டகிரேஷன் ஓகே தேங்க்யூ